ப்ரொடியூசர் வந்து எல்லாருக்கும் நான் அல்பம் செயின் போடுவாங்க, அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதுவும் சிலர்லாம் சிலர் வாயில இருந்தாலும் அந்த வசிஷ்டர் பிரம்ம ரிஷி பட்டோங்கிற மாதிரிலாம் வந்து பாராட்டுகள் மியூசியம் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் இது இது டைட்டிலாக போடலாம், ஓவியா வரிசையில் ஆத்மிகாவா, நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. படத்தை பற்றி பேசவே இல்லையா, ஓவியாவை பற்றி எல்லாம் பேசுகிறேன். பிரதர் இதை பத்தி பேசினதான் பிரதர் பாக்குறாங்க. உள்ள இருக்கும் போதே அஞ்சு படம் கம்மிட் ஆகும் பாத்துக்கோங்க. சொல்லப்போனா ஒரு நல்ல படம்ன்றது இன்னைக்கு தேதியில தமிழ்நாட்டில் ஒரு நல்ல படம்ன்றது ஓவியா மாதிரி இருக்கணும். எல்லாரும் அதை பத்தி பேசணும், எல்லாரும் அதை பார்க்கணும், எல்லாரும் அதை நினைச்சுக்கிட்டே இருக்கணும், எல்லாரும் அதை காப்பாற்றணும், அந்த மாதிரி ஒரு இருக்கிறது தான் ஒரு நல்ல படம். ஸோ அப்படி வந்து தமிழக மக்கள் ஓவியாவை மட்டும் இல்லை மியூசியம் இருக்கு இந்த நேரத்தில் காப்பாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்களும் நிறையா உங்கள்கிட்ட இருந்து நிறைய இன்ஸ்பிரேஷன் எடுக்க வேண்டியிருக்கு ஆத்மிகா. உள்ளே இருக்கும் போதே அஞ்சு படம் கம்மிட் ஆகும் பார்த்துக்குங்க. சரி ஓகே. ஸோ ரொம்ப சந்தோஷம், இந்த மாதிரி சக்ஸஸ் மீட்லாம் நிறையா பார்த்து தான் இருக்கும். அது எதுக்குமே கலாய்க்கிறதுக்கு இன்னைக்கு அதில் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஒரு ஃபர்ஸ்ட் படத்தில் நடிக்கிற ஒருத்தனுக்கு ப்ரெஸ் மீட்டில் பேசுறதுங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அதை தாண்டி சக்ஸஸ் மீட்லையும் பேச வச்சிருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக அத்தனை கிரெடிட்ஸும் எங்களுடைய டைரக்டர் ஆதி அண்ணன் அவர்களுக்கும் அண்ட் சுந்தர் சி சார் அவர்களுக்கும் மட்டும்தான், வேறு யாருக்குமே கிடையாது. அவர் பேசுகிறப்ப சொன்ன மாதிரி எங்கள் மேலே நாங்கள் வைக்காத நம்பிக்கையை தான் அவர் வச்சுருந்தார் அப்படின்றது தான் உண்மை. ஸோ அதுக்கு இந்த இடத்துல அந்த நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் சக்ஸஸ் மீட் முடிகிறப்ப ப்ரொடியூசர் வந்து எல்லாருக்கும் நான் அல்பம் செயின் போடுவாங்க, அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அண்டு எனக்கு பட்டை செயின்னா ரொம்ப பிடிக்கும், அது அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில ப்ரொடியூசர்ஸருக்கு. சரி ஓகே, அப்படி ஏதாவதுன்னா அது தனியாக நாங்கள் ஃபோட்டோ எடுத்து இதெல்லாம் போடுவோம், இன்ஸ்டாகிராம்லலாம் போடுவோம், நாளைக்கு நியூஸ் ஆக்குவோம், கவலைப்படலாம். சரி ஓகே. ஸோ சக்ஸஸில் என்ன பேசுறது தெரியல, பட் எல்லாருக்கும் நன்றிகள். பார்த்து ரசித்தவங்க அண்ட் பத்திரிகைகளில் பாராட்டினவங்க, ஆன்லைனில் விட்டு கொடுக்காமல் பாராட்டின அத்தனை பேருக்கும், அண்ட் கண்டிப்பாக யாருமே வந்து பயாஸ்டாக ஆன்லைன் கம்யூனிட்டி படம் எடுத்திருக்காங்க அப்படின்றதுனால ரிவ்யூ பண்ண மாதிரி தெரில. எல்லாருமே வந்து ரிவ்யூஸில் ரொம்ப பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஜென்ரலாக படம் வரதுக்கு முன்னாடி ஆதி ப்ரோ ரிவ்யூவை பற்றி நம்ம யோசிக்கவே வேணாம் ப்ரோ, மக்களுக்கு அது போய் சேருதான்னு பார்ப்போம் அப்படின்னார். பட் அதை தாண்டி ரிவ்யூக்களிலும் மக்கள் எவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்களோ அதுக்கு ஈக்குவலான ரெஸ்பான்ஸ் ரிவ்யூஸும், அதுவும் சிலர்லாம் சிலர் வாயில இருந்தாலும் அந்த வசிஷ்டர் பிரம்ம ரிஷி பட்டோங்கிற மாதிரிலாம் வந்து பாராட்டுகள் மியூசியம் இருக்கு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு, அதை பார்த்துட்டு இருக்கோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ எல்லோருக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றிகளை சொல்லிக்கிறோம். நான் பர்சனலாக என்னுடைய பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் என்னை வந்து இந்த ஸ்டேஜில் நான் இருக்கேன்னா இந்த அடையாளத்தை உருவாக்குறதுக்கு எனக்கு பின்னாடி ஒரு பெரிய டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்மைல் சேட்டை டீம் அவங்க போட்ட பிக்சர் தான் இந்த விக்னேஷ்காந்த் அப்படின்ற அந்த ஒரு உருவமே. ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை சொல்லிக்கிறேன். அண்ட் எங்கே இருந்தாலும் எங்களுடைய வெற்றியை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கக்கூடிய என்னுடைய தம்பி என்னோட கூட இல்லை அவன் சிவசுப்ரமணியம், அவனுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை சொல்லிக்கிறேன். அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் பேசினாலும் அப்படியே அழுதுருவோமா, அது ஒரு மேட்டர் ஆயிரும். இப்போ வந்து நீங்கள் இது இது டைட்டிலாக போடலாம், ஓவியா வரிசையில் ஆத்மிகாவா, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. படத்தை பற்றி பேசவே இல்லையா, ஓவியாவை பற்றி எல்லாம் பேசுகிறேன் பிரதர். இதை பற்றி பேசினதான் பிரதர் பார்க்குறாங்க. சரி ஓகே, படத்தை பற்றி அதான் படத்தை பற்றி நிறைய பேசுகிறாங்க பிரதர், வெளியில் நிறைய பேசுகிறாங்க, அதனால் நம்ம கம்மியாக பேசுவோம். அடுத்து எல்லாருக்கும் வணக்கம். இதே பத்து நாள் முன்னாடி எங்கள் ப்ரெஸ் மீட் நடந்தது, ஒரே நடக்கும் டென்ஷன், என்ன என்ன பேசுறதுன்னு தெரியல. இப்போவும் அதே டென்ஷன் தான், ஏன்னா அப்போது படம் எப்படி ரிசீவ் ஆகும் அப்படின்லாம் டென்ஷனாக இருந்தது, நம்மளை ஏற்றுப்பாங்களா அப்படின்னா. இப்போது எதிர்பார்த்ததை விட அவ்வளோ ஒரு வார்ம் வெல்கம் கிடச்சிருக்கு, அதாவது சந்தோஷத்தில் நைட் தூக்கம் வர மாட்டேங்குது, அப்படியே உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ். இதுக்கு நிறைய பேருக்கு நன்றி சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் சுந்தர்சி சார், தேங்க்யூ ஸோ மச் உங்களோட ப்ரொடக்ஷனில் என்னை லான்ச் பண்ணதுக்கு. அண்டு அடுத்தது ஆதி, உங்களுக்கு எவ்வளோ வாட்டி நன்றி சொன்னாலும் பத்தாது, நிறைய இடத்துல சொல்லிட்டேன், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நிறைய பேர் இருக்க ஹோல் காஸ்ட் க்ரூ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வந்து எனக்கு ஒரு கூடுதல் பொறுப்பு இருக்குன்னு தோணுது, மக்கள் நம்மளை ஏற்றுக்கிட்டாங்க, ஸோ நல்ல படங்கள் கொடுக்கணும்னு. இந்த மாதிரி இன்றைக்குமே அவங்களுடைய அன்பு ஆதரவு தேவை அப்படின்னு சொல்லிக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்குது. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சுந்தர்சி சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் சார் சொன்ன மாதிரி நான் தியேட்டருக்கு போகும்போது அந்த மேனேஜருக்கு படம் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் கேட்டேன், சார் எப்படி போயிட்டுருக்க படம் அப்படின்னு சொல்லிட்டேன். ரெண்டு நாள் முன்னாடி வரும் ஒரு ரெண்டு மூணு பேர் கூட தியேட்டரில் பார்க்க முடியலைங்க, இன்றைக்கி தான் நாங்கள் பார்க்குறோம் ஃபஸ்ட்டே, இந்த மாதிரி ரெண்டு படத்துக்காக இவ்வளோ க்ரௌட் நாங்கள் பார்க்குறோம் அப்படின் போது படம் பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அப்போ அந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கான்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கும்போது சொல்கிற மாதிரி டயலாக்ஸே கேட்க முடியல, எல்லோரும் கை தட்டுறதும் ஒரே விசில் சத்தமாக தான் இருந்தது ஃபுல் படமும். இட் வாஸ் வெரி நைஸ். அண்ட் working with this team is a part of the team irukiradhu enak romba sandoshama irukku. Thank you so much. Na pesadhu onmayana ellarum pesitaanga, thanks sonna sundar adi rendu perna thanks, but plus en crew pe ellarku or nandri. Ya padangal pannirukken, periya artist padangal pannirukken, ellame pannirukken.
ஆனால் இந்த படத்தை நம்பி போய் சுந்தர் சார்கிட்ட கேட்கும்போது ஒன்றுமே சொல்லாமல் என்னை நம்பி கொடுத்தாரு. பெரிய வெற்றி படமாக இருந்துச்சு. பெரிய படங்களை பண்ணி அதில் வெற்றி அடைகிறது இல்லை, இந்த படத்தை பண்ணி நான் ஜெயிக்கிறேங்கிறதுல அதில் ஒரு எனக்கு பெருமை தேடி தந்த சுந்தர் சாருக்கும் கிப்பாப் தமிழ் அவர்களுக்கும் என்றென்றும் நன்றி கண்ணப்பட்டிருக்கேன். என்றைக்கும் நினைச்சு பார்த்துருப்பேன். நன்றி, வணக்கம். என்ன பேசுறதுன்னு தெரியல. ஆதி நினைக்க ரோலிங் ஆகுதுன்னா எங்களுக்குலாம் சொல்லவே வேணாம். ஸோ பயங்கரமான ரெஸ்பான்ஸ் படத்துக்கு பார்த்தீங்கன்னா, சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ எப்படின்னா, ஒரு வாட்ஸ்அப்லாம் வந்து என் கிரெடிட்ஸ் வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா ஆடிட்டு இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் பாட்டு ஓ பண்ணி அது இப்போ தான் குத்து ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் படத்துக்கு போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதான் வாய்ப்பு கொடுத்த சுந்தரனாக்கு பெரிய நன்றி, ஆதினாக்கு நன்றி, யூகேனா மற்றும் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் பெரிய நன்றி, எங்கள் செகண்ட் ஹீரோ விக்னேஷ் சந்தன் தான் இதை சொல்லணும் வாய்க்கு சொல்லு. ஸோ அதான் நன்றி, ரெஸ்பான்ஸுக்கு மிக நன்றி. என்ன பேசுறேன்னு தெரியல. மொதல் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து நான் ஒரு மூணு முக்கியமான பேர்த்துக்கு வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் கடமைப்பட்டிருக்கேன். மொதல் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாலகோபி சார், அவர் தான் வந்து எனக்கு முத முதல்ல ஃபோன் பண்ணி, தம்பி இந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்த அப்படின்னா நீங்கள் வந்தீங்கன்னா சுந்தர்சி சாரே ஆதி அண்ணாவே பார்த்துடலாம், அவங்ககிட்ட உன்னோட ஆசையை நீ வெளிப்படுத்தலாம் அப்படின்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அப்போ போனப்போ எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஒரு பெரிய ப்ரொடியூசர், ஒரு பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர், அவரை நம்ம பார்க்க போகிறோம், நம்ம ஆசையை சொல்ல போகிறோம், என்ன பண்ணுறது அப்படின்னோடனே கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு போனோடனே சுந்தர்சி சாரை தான் பார்த்தப்போ அப்படியே ஒரு நர்வஸாக இருந்தேன். அவர்கிட்ட ஃபஸ்ட்டு பேசினோடனே இந்த மாதிரி சார் எனக்கு ஆக்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது சார், நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு. அவர் கேட்ட மொதல் கேள்வி வந்து, ஹரி உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமாப்பா அப்படின்னாரு. எனக்கு அதை கேட்டோடனே ஐயோ போச்சுடா, வாய்ப்பு தேடி வந்தோம், நமக்கு டான்ஸ் வேறு தெரியாது, ஒன்றும் கிடைக்காதாட்டுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். தென் அதுக்கப்புறம் ஆதி அண்ணா வந்தாங்க, அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அப்போ நான் நர்வஸாக உட்காந்துருந்தப்போ யாருமே என்கிட்ட இப்படி பேசுவாங்கள அப்படிங்கிறது வந்து ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். என்கிட்ட இதெல்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஆதி அண்ணா வந்தார், ஹரி தம்பி உங்களுக்கு நடிக்கணும்னு ஆசை இருக்காப்பா, சரி ஓகே, நான் இப்போ தான் வந்து ஒரு கதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன், ஒரு ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணியிருக்கேன், அந்த ப்ரொடியூசர் ஓகே சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டைம் கிடைக்கிறப்பெல்லாம் கதை சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ், ஹரி அந்த ப்ரொடியூசர் வேறு யாரும் இல்லை அது நான் தான்ப்பா அப்படின்னு சொன்னார் சுந்தர்சி சார். ஓகே ரைட், ஷூட்டிங் ஸ்பாட்னால் இப்படி தான் இருக்கும், ஓகே நம்ம ஓரளவுக்கு எல்லாருமே அப்படியே சொந்த ஒரு தம்பியாக பார்த்து நல்லா பேசி பழகி, அப்புறமேட்டுக்கு ஆடிஷன் இருக்கப்போ அவங்களே வந்து என்னை ஞாபகம் வச்சு கூப்பிட்டு ஆடிஷன் எடுத்து அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது தான் இது. ஸோ ஆதி அண்ணாக்கும் சுந்தர்சி சாருக்கும் இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் எனக்கு அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இவ்வளோ ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல ரெஸ்பான்ஸ், என்ஜாய் பண்ணுங்கள் படத்தை பார்த்துக்கலாம். கமல் சார் வந்து அவர் யாரை பற்றியும் குறை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய தகுதியை நம்ம தெரிஞ்சுக்கணும். சினிமாவில் இன்றைக்கி வரைக்கும் அவர் ஜெயிக்க கிடையாது. இவரை நம்பி வந்த எல்லாரும் இன்றைக்கி ரோட்டில் நிற்கிறாங்க. எல்லா ப்ரொடியூசர்ஸ் சிவகார்த்திகேயன் இருக்காங்க, இவங்களெல்லாம் தேடி எத்தனையோ ப்ரொடியூசர் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க கால் ஷீட் கிடைக்காம. இவரை தேடி எந்த ப்ரொடியூசர் வர்றாங்களா? நீங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கே லாயக்கில்லாத நீங்கள், சினிமாவுக்கு லாயக்கில்லாத நீங்கள் அரசியலுக்கு வரணும்னா ஒரு தகுதி வேணும்.